நம்மளோட தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசு வேலை அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்திலிருந்தும் அப்ளை பண்ணலாம், இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கிறதால நல்ல ப்ரியாரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேலை வாய்ப்பு அப்படின்றது ஒரு நல்ல சம்பளத்திலே அறிவிச்சிருக்காங்க. அதற்கான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஜிப்மர் அப்படின்ற மருத்துவமனை எல்லாருக்குமே தெரிந்த ஒரு மருத்துவமனை. இது மத்திய அரசனோட மருத்துவமனை. இது தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரி சின்ன மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் தான் மத்திய அரசு அவங்களுக்கு தேவையான நேரடியான வேலையாட்களை தேர்வு செய்ய இருக்காங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 13 டிசம்பர் 2021 அன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. ஜாப் கேட்டகரி அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், எம்ப்ளாய்மெண்ட் டைப் அப்படின்றது ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக வேகன்சிஸ் அப்படின்றது 20 வேகன்சிஸ். இதில் 2 கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கும், ரெண்டாவது மெடிக்கல் லெபோரட்டரி டெக்னாலஜிஸ்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுச்சேரியில் தான், பாண்டிச்சேரியில் தான் வேலை வாய்ப்பு. அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் டேட் அப்படின்றது 13/12/2021 கிட்டத்தட்ட 5 ஜனவரி 2022 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறது அப்படின்றது நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அவங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்றத இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். என்னென்ன போஸ்ட்ல ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. எத்தனை காலி பணியிடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் லெபோரட்டரி டெக்னாலஜிஸ்ட் அப்படின்றதுல 12 காலி பணியிடங்கள், ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்ல 8 காலி பணியிடங்கள். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் லெபோரட்டரி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் மெடிக்கல் லெபோரட்டரி சயின்ஸில் படிச்சிருக்கணும், ரிலவெண்ட்டாக 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. டைப்ரைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 வேர்ட் பர் மினிட்டுக்கு உங்களுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும், 30 வேர்ட் பர் மினிட்ன்றது ஹிந்தியில் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்பு பல்வேறு நபர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏஜ் லிமிட் அப்படின்றது மெடிக்கல் லெபோரட்டரி டெக்னாலஜிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது அப்படின்றதும், ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு 30 வயது அப்படின்றதும், ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லெபோரட்டரி டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய் அப்படின்றதும், ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த பேசிஸில் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய சிபிடி டெஸ்ட் இருக்கும், ரெண்டாவது லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும், அப்ளிகேஷன் ஃபீஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 5 ஜனவரி 2022, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்லாம் என்ன, அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு போனீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டோட அட்ரஸ் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் PDFஓட லிங்க்கும் இருக்கும், அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கும் இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது அவைலபிள் இருக்கிறதால தகுதி இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் கட்டண பணம் வேஸ்ட் அப்படின்றதையும் பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு அரசு வேலைக்கு வழிகாட்டுதல் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ட்ரை ஃபார் ஜாப், ப்ரிப்பேர் ஃபார் ஜாப், ஃபைனலி கெட் ஏ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதோட முடிக்கிறோம். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினமும் 24/7 அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.